வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ஷவர்மா வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஹாஃப் ஸ்பூன் காடமம் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் கார்லிக் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் சினமன் பவுடர், ஒரு சால்ட், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 4 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷவர்மாவில் வைக்கக்கூடிய தந்தூரி சிக்கன் பிரானு பிரெஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பிரெஸ் பீஸை நல்லா தின்னாக நான் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் எல்லாம் நான் இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும். 4 to 5 hours மேரினேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா சிக்கன் நல்லா டெண்டராக இருக்கும். நான் இன்றைக்கி ஹாஃப் அன் ஹவர் தான் மேரினேட் பண்ணுறேன். சிக்கன் மேரினேட் ஆகட்டும், அந்த டைமில் நம்ம பிட்டா பிரெட் பண்ணுறதுக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் 1 cup வார்மான வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதில் 1 spoon அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஈஸ்ட் நல்லா தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் 1/2 spoon சர்க்கரை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 cup ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளாரில் எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கணும். இது வந்து எப்படின்னா பூரி மாதிரி பிசையக்கூடாது, சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி சப்பாத்தியோடு கொஞ்சம் இன்னும் லூஸாக பிசையணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பிட்டா பிரெட் பண்ணுறதுக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட டோ இதில் போட்டு ஒரு கிளீன் ரேப் போட்டு நம்ம ஒரு 1/2 hour இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த வாட்டரில் 1 bowl கேரட் வெட்டி வச்சுருக்கேன், 1 bowl பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டு 10 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். இது நல்லா பாயில் பண்ணணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். சேம் டைம் இன்னொரு பவுலில் 1 cup வினிகர் எடுத்திருக்கேன். அதே அளவு வினிகர் எடுத்த அளவு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இந்த வினிகர் வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேவைப்படும் போதெல்லாம் இந்த பிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷவர்மாக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கார்லிக் அயோலி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 cup அளவு வேக வச்ச கார்லிக் ஆட் பண்ணுறேன். அது கூட 1 ice cube, 1/2 spoon சால்ட், 1 lemon 1/2 squeeze பண்ணுறேன். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஸை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் அயோலி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் காஷ்மீரி சில்லி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பெப்பர், 1/2 lemon ஸ்க்யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோக் பண்ண யூஸ் பண்ண வாட்டரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சரியான சாஸ் கூட ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அகைன் நம்ம இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆயிடும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு.
இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன் பை ஒன் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிற டைம்லே நம்மளோட பிட்டா பிரெட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இனி இந்த மாவை நல்லா இன்னும் தேய்ச்சி நல்லா ஃபோராக பார்ட்டிஷன் பண்ணி நம்ம பீட்டா ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டு இதை மாதிரி மீதி இருக்க டோவையும் நம்ம இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தவா சூடானதும் பீட்டா பிரெட் ரெடி பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஷவர்மாவுக்கு தேவையான பீட்டா பிரெட், பிக்கல், சாஸ், சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது நம்ம ரேப் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு நான் சிக்கனை இந்த மாதிரி குச்சியில் குத்தி நம்ம வந்து கடைகளில் எப்படி நமக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேக்கிங் ஷீட்டில் நம்ம பீட்டா ப்ரெட்டை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ரெண்டு சாஸையும் ஆட் பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக லெட்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் தந்தூரி சிக்கன் இதில் போடுறேன். இதுக்கு மேலே நம்மளோட பிக்கலையும் ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஹோம்மேடு ஷவர்மா ரெடி ஆயிரும். ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.